ராமநாதன் அவர்கள் இசை வீரமான ஒரு படம், அதிலேருந்து கம்பீரமான ஒரு தாலாட்டு அப்படின்னு சொன்ன உடனே சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி அப்படின்னு குமா பாலசுப்ரமணியம் ஐயாவுடைய வரிகளும் சேர்ந்து உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும், வரலட்சுமி அம்மாவோட குரலும் சேர்ந்து ஞாபகம் வந்திருக்கும் இல்லையா. அந்த பாட்டு தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் சக்தி நாடக சபா ரொம்ப ரொம்ப பிரபலமாக அந்த காலத்திலேருந்து சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு மேதை நாடகத்தில். அவர் ஒரு வீதி நாடகமாக கட்டபொம்மன் முழு கதையும் இல்லை, அதிலிருந்து சில நிகழ்வுகளை ஒரு வீதி நாடகமாக போடுறார். அந்த வீதி நாடகத்தை பார்த்து நடிகர் திலகம் வந்து கிருஷ்ணசாமியை நம்ம இதை ஒரு முழு நாடகமாக பண்ணலாமே பண்ணலாம், ஆனால் பொருட்செலவுனா 1957 தன்னுடைய சொந்த காசு 50,000 இன்னைக்கு என்ன வேல்யூவோ தெரியாது, அதை போட்டு காஸ்டியூம் செட்டு முதற்கொண்டு அத்தனையும் அப்படி பேஷனேட்டாக நடிகர் திலகம் அவர்கள் பண்ணி அந்த மேடை நாடகத்தை முடித்தாங்க. அப்படி ஒரு வெற்றிகரமான மேடை நாடகம். அந்த மேடை நாடகத்தை பார்த்து பந்துலு சார் இதை அப்படியே நம்ம படமாக தயாரிப்போன்னு வந்தது தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம். சிவாஜி சாருக்கு ஜோடியாக எஸ் வரலட்சுமி அம்மா அப்படிங்கிறதே அந்த காலகட்டத்திலேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பட்டிருக்கும், என்ன இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனாக இருக்கேன். ஆனால் அந்த காம்பினேஷனை உறுதி செஞ்சது ஜி ராமநாதன் ஐயாவும் பந்துலு சாரும். என்ன அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், வரலட்சுமி அம்மா ஜோடியாக இருந்தால் நிறைய பாடல்கள் அவங்க குரலே பாடுற பாடல்கள் படத்தில் நிறையா இருக்கும், அது அவங்களுக்கு ஒரு பர்சனல் சந்தோஷம். கம்பீரமாக வீர தழும்புகளோடு நடிகர் திலகம் அப்படியே படுத்திருப்பார், அவருக்கு சாமரம் வீசிக்கிட்டு அங்கே வந்து வரலட்சுமி அம்மா மெதுவாக அந்த தாலாட்ட ஆரம்பிப்பாங்க. ஆன பிருந்தாவன சரங்கால தன்னுடைய மதுரமான அந்த குரல், அந்த அது எப்படிங்க கம்பீரமும் இனிமையும் சேர்ந்து வரும், அது வரும் அவங்க குரலில் இந்த ரீங்காரம் அப்படியே ஆரம்பிப்பாங்க. அவங்க ஆரம்பிக்கும்போது அந்த தாலாட்டுடைய இதத்தை சொல்கிறதுக்கு நடிகர் திலகம் வந்து அப்படியே அந்த வரலட்சுமி அம்மோட கையை இங்கே பிடிப்பார், இங்கே பிடிச்சி இப்படிம்பார். இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் எந்த ஸ்கூலில் அங்கே சொல்லித்தந்தாங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் சொல்லித்தந்தாங்க, அந்த பாடி லாங்குவேஜை பார்த்து ரசிக்கணும். அப்படியே திருப்பினா அந்த பக்கம் ஒரு சின்ன பெண், அந்த பெண்ணின் பெயர் பேபி காஞ்சனா அப்படின்னு பேர், மீனா அப்படிங்கிறது கட்டபொம்மன் அவருடைய மகளாக அந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம். நிஜத்தில் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் இருந்த மாதிரி தெரியும், சக்தி கிருஷ்ணசாமி அவர்கள் கற்பனையாய் உருவாக்கிய கதாபாத்திரம் தான் அந்த மகள் கதாபாத்திரம். தன்னுடைய மகள் மைனாவதி, கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகள் மைனாவதி, அவங்க ரொம்ப சின்ன வயசுலேயே இறந்து போனாங்க, அவங்களுடைய நினைவாய் இந்த கதாபாத்திரத்தை அவர் வைத்ததாக சொல்லுவாங்க. இந்த ராகத்தை ஸ்வரம் ஸ்வரமாக ஜி ராமநாதன் சார் காதலிச்சிருப்பார். இதை தாலாட்டுனா என்ன மாதிரி ஒரு தாலாட்டு, கொஞ்சல் கலந்த ஒரு தாலாட்டு, மங்காத பொன்னே கிட்ட வந்து கண்ணத்தை கிள்ளி கொஞ்சினா மட்டுமே வரக்கூடிய ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷனை இசையில் சொல்லியிருப்பார். பூவான பாதம் நோவாத போதும் புண்ணாக என் நெஞ்சம் வாடும், அது வலிக்கவே இல்லை ஆனால் என் மனசு வாடுதேன்னு எழுதியிருப்பாரே கூமா பாசர். என்ன மாதிரி ஒரு அழகான ஒரு பாட்டுங்க, எங்கே போச்சில்ல இந்த இசையெல்லாம், சே கேட்டு கேட்டு ரசிக்க வேண்டிய ஒரு அற்புதமான பொக்கிஷ பாடல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே. இன்றைக்கி இந்த தாலாட்டை நமக்கு பாட ஒரு புதிய குரல் அறிமுகம், பிருந்தா மாணிக்க வாசகம். சினிமா பாட்டுக்கு எக்ஸ்போஷர் கிடையாது, ஆனால் இதை சினிமா பாட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல, அந்த ஒரு ரீங்காரம் வேணுமே, அந்த ரீங்காரம் பிருந்தாவோட குரலையும் நீங்கள் கேளுங்களேன், அப்படி ஒரு பிரமாதமான பாட்டு. அழகான ஃப்ளூட் நம்ம வெங்கட் நாராயணன் வாசிக்கிறார், அதுக்கப்புறம் அந்த தாளம் இருக்கே அந்த தபலா நட, வெங்கட் தாங்க ஜி ராமநாதன் சாரனுடைய தாள நடை, அதுவும் பைரவன் ஐயாவுடைய தாள நடையுடைய அழகு என்னன்னு காட்டுறதுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே ஆள் நம்ம கையில். மற்றபடி இந்த ப்ரோக்ராமிங்கில் அந்த காலத்துடைய அந்த டோன்ஸையும் சவுண்ட்ஸையும் முக்கியமாக அந்த ஷெனாய் சவுண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லாக நம்ம ஷியாம் வாசித்து அவ்வளவு அழகாக ப்ரோக்ராமிங் பண்ணியிருக்காரு. அந்த காட்சியின் குழுமை அத்தனை இன்றைக்கி இந்த காட்சியிலையும் வர்ற மாதிரி சிவா ஒரு உழைப்பு உழைச்சிருக்காரு அவருடைய எடிட்டில். தீராத துன்பங்களை தீர்க்கும் ஒரு பாடல் இன்றைக்கி நம்ம கேட்க போகிற இந்த பாட்டு, அதனால் கேட்டு உறங்கி போங்க. துன்பங்கள் தீர்ப்பாயடி சிங்கார கண்ணே உன் தேனூரும் சொல்லாலே தீராத துன்பங்கள் தீர்ப்பாயடி மங்காத பொன்னே மங்காத பொன்னே உன் வாய் முத்தம் முன்னாலே மாறாத இன்பங்கள் சேர்த்து
துன்பங்கள் தீர்த்தாயடி தீர்ப்பாயடி தீர்ப்பாயடின்னு பாடிட்டு தீர்த்தாயடி அப்படின்னு கடைசியில் ஒரு சாக்கி மாதிரி பாடி முடிப்பாங்களே, அதான் நிறைவு. தீர்ப்பாய் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் கூட இல்லை, தீர்த்த தீர்த்தாச்சு நாங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட கூமா பையன் முடிப்பார். எதுவுமே முடிஞ்சிருக்க வேண்டாமோ, இந்த தாலாட்டு காலை வரை தொடர்ந்துருக்கலாமோன்னு அங்கே அவர் தூங்கியிருப்பார், நடிகர் திலகம் தூங்கியிருப்பார், அந்த குழந்தை ஆடுறதை நிறுத்தி ஓடி வந்திருக்கோம். நிறைவான காட்சி, நிறைவான பாடல், நிறைவான படம். ஓகே, அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உங்களை சந்திக்கும் பொழுது ஒரு 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 லேட் எயிட்டிஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஒரு லேட் எயிட்டிஸில் ஒரு வித்தியாசமான டோன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சது இல்லை, அந்த டோன்ஸோட ஒரு பாட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நான் காத்துட்ருக்கேன். அந்த பாடல் என்ன பாடலாக இருக்கும், டெக்னோவாக இருக்குமா? இருக்கலாம், ஒரு கெஸ்ட் தான், நீங்கள் யோசிச்சு வைங்க. அந்த பாட்டோட நான் உங்களை அடுத்த வெள்ளிக்கிழமை சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.